பிரஸ்டாலன் சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவனாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னலுடைய நேம் வந்து ஆர் ஹெரிட்டேஜ். ஸோ இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்டாக வந்து யூஜிசி கேர் குரூப் ஒன்ல வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜேர்னல் வந்து வேற எந்தெந்த டேட்டா பேஸ்லாம் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு, நம்மளுடைய வேலபிளான ஆர்டிக்கல் வந்து சப்மிட் பண்ணுறதுல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும், பப்ளிகேஷன்ல இருந்து இண்டெக்ஸிங் வரைக்கும் எவ்வளவு டைம் எடுக்கிறாங்க, ஸோ இதுக்கு ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் எவ்வளவு வந்து கலெக்ட் பண்றாங்க. இந்த ஜேர்னல் இப்போ கரண்டா யூஜிசி கேர் குரூப் ஒன்ல உண்மையிலேயே வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத ரொம்ப ஜெனுவினா நம்ம செக் பண்ண போறோம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ஆர் ஹெரிட்டேஜ் ஜேர்னலுடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். இந்த ஜேர்னலுடைய ரிவ்யூ வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இமெயில தான் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்படி ஒரு நாளைக்கு முன்னால ஒரு இமெயில் ஒன்று வந்திருந்தது, யூஜிசி கேர் பப்ளிகேஷன் 01@gmail.com அப்படின்னு வந்திருந்தது. இது வந்து ஸ்பேம் ஃபோல்டரில் வந்து வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேப்பர் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க, குவிக் பப்ளிகேஷன் குவிக் அக்செப்டன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிற வந்து நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த ஜேர்னலுடைய ஒரிஜினல் நேம் வந்து ஆர் ஹெரிட்டேஜ், ஸோ அதனால ஆர் ஹெரிட்டேஜ் ஜேர்னல். அப்புறம் அந்த ஜேர்னலுடைய ISSN நம்பரை வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சர்ச் ரிசல்ட் வந்து rheritagejournal.com இருந்து வந்திருக்கு. இது போக நமக்கு வந்து heritageresearchjournal.com அப்படியும் ஒரு சர்ச் ரிசல்ட் வந்து இருக்குது. இது போக சில இண்டெக்ஸிங் டேட்டா பேசஸ் வந்து இந்த ஜேர்னல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சர்ச் ரிசல்ட் வந்து கோத்ரூ பண்ணுறோம். rheritagejournal.com இல்லை வந்து archives.rheritagejournal.com இதில் வந்து பார்க்கும்போது ஹோம் பேஜில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, இந்த ஜேர்னல் வந்து யூஜிசி நோட்டிஃபிகேஷன் படி February 2020 டிஸ்கண்டினியூ ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, ஜெனுவினாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு எடிட்டோரியல் டீம் செக்ஷனில் வந்து ஓம் சிவலிங்கா அப்படின்னு கொடுத்து அதர் எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸும் இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஆர்ச்சிவ் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது 2020 வரைக்கும் தான் ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சில ஸ்பெஷல் இஷ்யூஸ் நிறையவே இருக்குது. இது போக சில செமினார் இன்ஃபர்மேஷனும் வந்து இவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. என்னன்னே தெரியல, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க முடியுது. இப்போ இந்த ஜேர்னல் வந்து டிஸ்கண்டினியூ ஆகிட்டு அப்படின்னு வந்து தெரியுது. ஸ்டில் செகண்ட் வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணுவோம். ஸோ செகண்ட் வெப்சைட் வந்து heritageresearchjournal.com. ஸோ இவங்க வந்து யூஜிசி ஒரிஜினல் ஜேர்னல்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி டிஸ்பிளே பண்ணும்போது தான் கொஞ்சம் செக் பண்ணணும்னு தோணுது. கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது இது வந்து ஓப்பன் ஆக்சஸ் மல்டி டிசிப்ளினரி ஜேர்னல் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து மல்டி டிசிப்ளினரி ஜேர்னல் வந்து கிடையாது, யூஜிசி குரூப் ஒன்ல வர்றதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் இவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது ராபிட் பப்ளிகேஷன், ஓப்பன் ஆக்சஸ், எல்லா ஃபீல்ட்ஸும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. எய்ம்ஸ் அண்ட் ஸ்கோப் வந்து கோத்ரூ பண்ணும்போது எல்லா ஃபீல்ட்ஸ் சொன்ன மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சோஷியல் சயின்ஸஸ், ஹியூமனிட்டிஸ் அண்ட் ஆர்ட்ஸ் எல்லா ஃபீல்டும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க மல்டி டிசிப்ளினரி ஜேர்னல் கிடையாது. ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது நிறைய க்ளோன்டு ஆர் ஃபேக் வெப்சைட்டில் ஃபாலோ பண்ணுற அதே பேட்டர்ன் தான், 2000 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. ஃபாரின் ஆத்தர்ஸ்க்கு வந்து 9600 இந்தியன் ருபீஸ் ஆர் அப்ராக்சிமேட்லி $120 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபாஸ்ட் ட்ராக்காக 2 நாள்ல இருந்து 3 நாளைக்குள்ள அமௌண்ட் வாங்கினதுலேருந்து பப்ளிஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஜேர்னலுக்கு வந்து ஆர்ச்சிவ் செக்ஷன், ஆக்சுவலாக ஆர்ச்சிவ்ஸ்லேயும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, ஆர்ச்சிவ்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ October 2024 வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஆத்தர்ஸ்க்கு வந்து உண்மை தெரியுமா தெரியலையா அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலாக இவங்க பப்ளிஷ் பண்ணது ஒரு க்ளோன்டு வெப்சைட். ஆர்ச்சிவ் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது ஆக்சுவலாக 2019 இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க up to 2024. பட் வந்து இந்த ஜேர்னல் வந்து 2020 வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னு சில இடத்துல வந்து பார்த்துக்கணும். பட் 2024 வரைக்கும் இப்போ வந்து ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த வெப்சைட்டில் இதில் ஒரு பர்டிகுலர் இஷ்யூ, அதாவது Volume 68 Issue No. 1 2020 கோத்ரூ பண்ணும்போது இதில் ஆர்டிகல்ஸே இல்லை. ஸோ இந்த இடம் வந்து இன்ஆக்டிவாக இருக்குது. எடிட்டோரியல் டீம் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பரான அப்ளிகேஷன் டீடைல்ஸ் வந்து பார்க்க முடியல. கான்டாக்ட் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது லைவ் கூகுள் மேப் லொக்கேஷனோ இல்லை ஒரு அட்ரஸோ இல்லை ஒரு பின்கோடோ ஒரு ஃபோன் நம்பரோ எதுவுமே டிஸ்பிளே பண்ணவே இல்லை. 2 இமெயில் ஐடி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இண்டெக்ஸிங் இன்ஃபர்மேஷனில் வந்து யூஜிசி கேர் குரூப் ஒன்ல இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், கூகுள் ஸ்காலர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கூகுள் ஸ்காலர் தான் இருக்குது, கூகுள் ஸ்காலர்ஸ் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. இன்னொரு ஒரு காலேஜ் வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, MVPSVKT college.ac.in. ஸோ இதில் வந்து
டிஸ்பிளே பண்ணது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வால்யூம் நம்பர், வால்யூம் 22 இஷ்யூ நம்பர் 1 2020. ஸோ இதில் வந்து இந்த ISSN நம்பர் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் பண்ணதாக ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜ் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து 6.3. ஆக்சுவலாக இவ்வளோ ஹை இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து நம்ம வந்து SCI ஜேர்னல்ஸில் கூட பார்க்க முடியாது. இவ்வளோ இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து நார்மல் ஜேர்னலில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இவங்க டிஸ்பிளே பண்ண வெப்சைட்டு இன்னொரு ஒரு புது வெப்சைட்டு, rheritagejournals.com. இந்த வெப்சைட் ஆக்சுவலாக இன்ஆக்டிவாக இருக்குது, rheritagejournals.com. ஒருவேளை முன்னால் அவங்க ஓப்பன் பண்ணி ஆர்டிகல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம், இப்போ ஆக்டிவில் இல்லை. அந்த ஆர்டிக்கலை அப்படியே நம்ம வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணோம், நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வரவே இல்லை. பட் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் பண்ணதாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இப்படி ரெண்டு பாப்புலரான ரெப்யூட்டடான இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொலாபரேட் பண்ணி ஒரு கான்ஃபரன்ஸை நடத்தியிருக்காங்க. அந்த கான்ஃபரன்ஸில் இந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலை வந்து ஒன்ஸ் அகெயின் வந்து ஒரு க்ளோன்டு ஆர் மேபி ஃபேக் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷனை வந்து டிஸ்பிளே பண்ணது ஸ்ரீமதி விம்லேபன் கிம்ஜி டெஜு கயா ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் காலேஜ் நாசிக். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து யூஜிசி கேர் வெப்சைட்டில் நம்ம வந்து செக் பண்ணலாம், ugckare.unipune.ac.in. ஸோ இதில் வந்து குரூப் 1 குரூப் 2 அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இந்த ஜேர்னல் வந்து குரூப் 1 லிஸ்ட்டில் வர்றதுனால நம்ம இங்கேயே நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ISSN நம்பர் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் நீங்கள் ISSN நம்பரை வந்து என்டர் பண்ணி சர்ச் அப்படிங்கிறத வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுத்த உடனே நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஆர் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற வந்து ஜேர்னலோடைய நேமு, பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் சான்ஸ்கிரிட் காலேஜ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ISSN நம்பர் அதே ISSN நம்பர் தான், ஆன்லைன் ISSN நம்பர் இல்லை. அப்படின்னா இதுதான் வந்து பிரிண்ட் ISSN நம்பர், சரிங்களா? ஸோ இதில் வந்து யூஜிசி கவரேஜ் இயர்ஸ் வந்து June 2019 இருந்து February 2020 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கண்டினியூட் ஃப்ரம் February 2020 தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜேர்னல் வந்து யூஜிசி கேர் குரூப் 1 இல்லை. சரி, இந்த ஜேர்னலை வந்து நம்ம வந்து செக் பண்ணிட்டோம், யூஜிசி கேர் குரூப் 1 இப்போ கரண்ட்டாக வந்து இல்லை. இருந்தாலும் லிஸ்ட் ஆஃப் க்ளோன் ஜேர்னல்ஸ் அப்படிங்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணி நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து ஹெரிட்டேஜ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம், நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ரொம்ப ஷாக்காக வந்து இருக்குது. என்ன அப்படின்னா இதுதான் வந்து க்ளோன் வெப்சைட்டு. இப்போ இதில் வந்து க்ளோனில் வந்து பாருங்கள், ஹெரிட்டேஜ் ரிசர்ச் ஜேர்னல், லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு, பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன் இல்லை, அதே ISSN நம்பர். நம்ம பார்த்த செகண்ட் வெப்சைட் heritagereserchjournal.com அண்ட் ஃபஸ்ட் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க, archives.rheritagejournal.com. ஆக்சுவலாக வந்து rheritagejournals.com அப்படின்னு இன்னொரு ஒரு க்ளோன்டு ஆர் மேபி ஃபேக் ஆர் மேபி இன்ஆக்டிவ் வெப்சைட்டை நம்ம வந்து கோ த்ரூ பண்ணிட்டோம். ஸோ யூஜிசி கேர் வெப்சைட்டை படி இவங்க வந்து 3 க்ளோன்டு ஆர் ஃபேக் வெப்சைட்டை வச்சுருக்காங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி பிரிண்ட் நம்பர் மட்டும்தான் இருக்குது, ஆன்லைன் ISSN நம்பர் வந்து இல்லை, சரிங்களா? அப்போ ஒரே ISSN நம்பர் வந்து இதுதான், அதே மாதிரி யூஆர்எல் வந்து கிடையாது. ஒருவேளை இந்த ஜேர்னல் வந்து பிரிண்ட் ஜேர்னலாக இருக்கலாம், அதனால யூஆர்எல் இல்லாமல் இருக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஜேர்னல் ஸ்டேட்டஸ் வந்து இந்த ஜேர்னல் வந்து டிஸ்கண்டினியூ ஜேர்னல் ஃப்ரம் February 2020 அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யூஜிசி கேர் வெப்சைட்டில் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிட்டோம், ஒரு 3 க்ளோன்டு இல்லை ஃபேக் வெப்சைட் அப்படிங்கிற வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் வெப்சைட் வந்து ஜெனுவனான வெப்சைட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஊர்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷல் இஷ்யூவை வந்து எடுத்திருக்காங்க, செமினார் நேஷனல் செமினார் இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவதும் ஒரு க்ளோன்ட் வெப்சைட்டு, மூணாவது க்ளோன்ட் வெப்சைட் வந்து இப்போ வந்து ஆக்டிவ்ல இல்லை. ஸோ இந்த மாதிரி க்ளோன்ட் ஆர் ஃபேக் வெப்சைட்ஸ் வந்து இந்த மாதிரி டிஸ்கண்டினியூட் ஜேர்னல்ஸை வந்து டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பேக் டேட்டட் இஷ்யூஸை வந்து நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து அனுப்புங்க, ஃபாஸ்ட் ட்ராக்காக வந்து ஒரு 2000 இல்லை வந்து ஒரு 9600 ஆர் அப்ராக்சிமேட்லி $120 கலெக்ட் பண்ணிட்டு ஃபாஸ்ட் ட்ராக்காக 2-3 ஒர்க்கிங் டேஸில் வந்து பப்ளிஷ் பண்ணி கொடுத்துறாங்க. நம்ம மக்கள் இந்த மாதிரி ஏன் வந்து தொடர்ந்து வந்து காசை வந்து இந்த மாதிரி டெபாசிட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ பாப்புலரான டெலிகிராம் சேனல்ஸ் ஆர் மேபி வாட்ஸ்அப் குரூப்ஸில் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து சர்க்குலேஷனில் வந்து போயிட்டே தான் இருக்குது. அக்செப்டன்ஸ் 3 days, பப்ளிகேஷன் 10 days, இதெல்லாம் பார்த்த உடனே மக்கள் உடனே ஏன் வந்துட்டு உடனே வந்து காசை டெபாசிட் பண்ணிடுறாங்க. எதுக்காக அப்படின்னா மேபி அவங்களுடைய சூப்பர்வைசர் வந்து கொடுக்குற ப்ரெஷர்னால
ஏதோ ஒரு குளோன்ட் இல்ல ஃபேக் வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிட்டு, ஆமா நாங்கள் வந்து ஸ்கோபஸ்ல வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம், நாம வந்து யூஜிசி கேர் குரூப் ஒன்ல பப்ளிஷ் பண்ணிட்டோம், இல்ல எஸ்டிஐல வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து கணக்கமிச்சிட்டு இருக்காங்க. சில யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் வெப்சைட்ஸ் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் தெரியாம, அதாவது வெரிஃபை பண்ணாமலே இந்த மாதிரி ஜேர்னல் இன்ஃபர்மேஷனை அவங்களுடைய யூனிவர்சிட்டி வெப்சைட்ல காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிரிண்ட் ஜேர்னலுக்கு வந்து ஆன்லைன் வெப்சைட் அப்படிங்கிற வந்து சில டைம்ஸ்ல வந்து இருக்காது. இந்த மாதிரி ஜேர்னல்ஸை வந்து டார்கெட் பண்ணி க்ளோன்ட் ஆர் மேபி ஃபேக் வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணி அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் ஜேர்னல்ஸ்க்கு வந்து முதல்ல வந்து இண்டெக்ஸிங் கொடுக்கறதே முதல்ல வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், குவஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ, அதாவது ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ், எஸ்சிஐஇ, ஐஎஸ்ஐ, யூஜிசி கேர் குரூப் 1 இல்லை குரூப் 2 ஜேர்னலுக்கு உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.